ஸோ மணி ரெண்டாச்சு, சாப்பாடு போகலான்னு யோசம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அண்ணா முடி வெட்டணும் அப்படிங்கிறது. எப்படி வெட்டணும் கேட்டால் போலீஸ் சார் கேட்டு அப்படின்னு சொன்னார். ஓகே போலீஸ் சார் கேட்டால் இப்போ வர பசங்க யாருமே அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க, நீனாச்சும் அந்த மாதிரி கேட்குறியா, சந்தோஷந்தான் உட்காருன்னு சொல்லிட்டு. சரி முடியை பார்த்தா முடி வந்து செம ஹார்டாக ரஃபாக இருக்குது. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக வெட்டிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே மிஷின் போட்டால் ஃபால்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிசலில் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 point வச்சு லவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக வெட்ட ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, ஏன் டீசெண்டாக வெட்டுங்க பசங்களுக்கு, ஏன் அப்படிலாம் வெட்டுறீங்க கேட்குறீங்க. ஆனால் நான் முடிவு பண்ணுறது இல்லைங்க, வர கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் பண்ணலாம், நாளைக்கு கடைக்கு வர மாட்டாங்களா, எல்லோரும் பிள்ளைங்க ஹேர் கட் தான் கேட்டாங்க. இந்த பையன் ரொம்ப டீசெண்டாக அழகாக கேட்டார், ஆனால் முடிவு வந்து ரொம்ப திணறிச்சு, என் மிஷினே வந்து கஷ்டப்பட்டுருச்சு. ஃபைனலாக அதுக்கப்புறம் கட்டிங் சைடு பேக்கெல்லாம் முடிச்சுட்டு மேலேயும் வந்து ஒரு முடிச்சுட்டு அப்படியே லவல் பண்ண பார்க்குறேன். ஆனால் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து எப்படியே கஷ்டப்பட்டு லவல் பண்ணிட்டேன். ஸோ லவல் பண்ணிட்டு ஃபைனல் டச் எப்படி இருந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் அந்த பெல் ஐக்கான் எனபிள் பண்ணிவிடுங்க. இனிமேல் யாராவது கேட்டால் டீசெண்டாக எடுத்து போடுறேன், வெட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.